வீடியோவில் வந்து நம்ம இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறக்குமா இப்போ ஃப்ளோர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு இதை வந்து என்ன பண்ணுறேன், இதை நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஆஃப் ஸ்பியர் என்ன பண்ணலாம், ஒரு லேயரில் போட்டுக்கலாம். ஸோ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஸோ என்விரான்மெண்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ஹவுஸ் டைப்லேயே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு க்யூப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த க்யூபை வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே ஸோ 4 ஸோ ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே வந்து இது இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். ஸோ ஸ்கேல் பண்ணிட்டு ஓகே ஸோ இதை மூவ் பண்ணிக்கிற மேலே சைட் வியூ போய்ட்டு இப்போது இதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன், இதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆங்கிளில் ஆக்சுவலாக மூவ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மோடில் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது கேமரா நம்ம ரெண்டரை கேமரா மூலம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடில் அந்த கேமரா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரில. ரைட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறேன், பெர்ஸ்பெக்டிவில் ஏற்கனவே இதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் போட்டிருந்தோம். சரி, இதை என்விரான்மெண்ட்டில் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ஆப்ஜெக்ட் டு என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடில் செக் பண்ணுவோம். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் கேமரா. ஓகே, ஸோ 4 வியூவில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேமராவோட செலக்ட் கேமரா கொடுத்துட்டு கேமரா வந்து லாக் அண்ட் ஹைடில் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லாக் அண்ட் ஹைடு வந்து எடுத்துடுறேன். ஸோ அன்லாக் செலக்டட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து கேமராவோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், கேமராவோட ஆங்கிள் இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 or 4 ஓகே சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே ஸோ இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த ஆங்கிளில் வச்சுருந்தோம், கொஞ்சம் மட்டும் வியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் கர்வ் பேசஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கேமராவோட லாஸ்ட் பொசிஷன் என்னமோ அதுக்கு போகும். ஓகே, ஸோ இதே பொசிஷனில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த ஆங்கிளில் கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலேயும் கீழேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் கேமரா தென் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு லாக் செலக்டட். ஓகே, சரி லாக் செலக்டட். ஸோ இப்போ பெர்ஸ்பெக்டிவ் கேமரா. ரைட், இப்போ இதே மெட்டீரியல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன், ஃப்ளோர் மெட்டீரியல். ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ஃப்ளோர் மேட். ஸோ இப்போ ஃப்ளோர் மேட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை டெலீட் பை டைப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டால் மெட்டீரியல் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிஃப்ளெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், தென் கிளாஸினஸும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை ரெண்டர் பண்ணி இப்போ டிஃபால்ட்டாக இப்போ இருக்கிறது வந்து நம்ம ப்ளைனாக இந்த சைடு இருக்கும். இப்போ சின்ன சேஞ்ச் வந்திருக்கும். ஸோ நான் ரெண்டர் பண்ணுறேன், கேமரா 1 ரெண்டர். ஓகே, இப்போ ரெண்டரை கேன்சல் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலாக இங்கே இது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இதை இங்கே கேமராவுக்குள்ளே தெரியுது, இதை வந்து வெளியே கொண்டு போய்க்கலாம். இன்னொன்று வந்து ரூமோட வால் வந்து என்விரான்மெண்ட் வந்து மறைச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை வந்து வெளியே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஸோ 5 கொடுத்து இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து கேமராவில் பார்த்திங்கன்னா இங்கே பேக் சைடு வால் மட்டும்தான் தெரியும், டாப் வால் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஃபேஸ் மோடில் இதையும் நான் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பேக் சைடும் சைட்லேயும் மட்டும்தான் தெரியும். ரைட், அப்புறம் என்விரான்மெண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், எனேபிள் பண்ணிட்டு இந்த என்விரான்மெண்ட்டில் 4ல் இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டெம்பரவரியாக ஒரு லேயரில் போட்டுக்கிறேன். ஓகே ரைட், ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த இது வந்து போயிருக்கும், ப்ளஸ் லைட்டிங் வந்திருக்கும். ஸோ மறுபடியும் இருக்க ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று வந்து சைடில் இருக்கிற வால் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனை வந்து பிளாக் பண்ணுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் வந்து பிளாக் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5 கொடுத்துட்டு ஸோ இப்போது இதை ஹைட் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் வந்து பிளாக் பண்ணுது. நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா கேமரா இந்த ஆங்கிள்லேருந்து தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் இருக்கிற ஃபேஸ் வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இது. இன்னொன்று என்னென்னா, நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது காரோட ரிஃப்ளெக்ஷன் வராமல் இருந்துச்சு இல்லையா, அதே சேம் ப்ராப்ளம் தான் இப்போவும். இப்போ பார்த்திங்கன்னா டபுள் ஷேட் ஷேடோ வந்து நான் எடுத்து விட்றேன், டூ ஷேட் ஷேடோ. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக பிளாக்கில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ளே பிளாக் இருக்குது, வெளியே வந்து பிளாக்கில். ஸோ ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே தான் இந்த மெட்டீரியல் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் கொடுக்குறேன். இப்போ ரிவர்ஸ் கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மெட்டீரியல் வந்துடும், வெளியே வந்து பிளாக் வந்துச்சு. சரிங்களா, ஸோ இப்போ நான் பிளாக்கு இப்போது 2 சைட் லைட் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ தெரியும். ஓகே, இப்போ வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ இது 2 ப்ராப்ளம் தான். ப்ளஸ் வந்து இந்த வால்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெண்டர் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த 2 இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வால்க்கு வந்து இன்னொரு டைப்பில் வந்து லைட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஸோ கம்பேரிசன்ஸ்க்காக இதை சேவ் பண்ணிட்டு ரெண்டர். இப்போ பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் என்னேபிள் பண்ணாமல் ரெண்டர் பண்ணிட்டேன். ஸோ என்விரான்மெண்ட்டை என்னேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ சைட்லேருந்து அந்த ஷைனிங்னஸ் வந்து இங்கே பிளாக் ஆனதெல்லாம் வந்து வந்துடுச்சு. பட் இதில் இன்னமும் அந்த முன்னாடி இருக்கிற கம்பேர் பண்ணும்போது, இப்போ நான் இதை வந்து டிலீட் பண்ணுறேன், இடையில இருக்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டர் பண்ணோம், அதுவும் இப்போ ரெண்டர் பண்ணதுக்கும். இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த ஃப்ளோர் வந்து கரெக்டாக வரல. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து இங்கேருந்து வரக்கூடிய லைட் வந்து பிளாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் என்விரான்மெண்ட்டை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய பிளாக் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வெர்டெக்ஸில் போய்ட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கேமரா 1 பெர்ஸ்பெக்டிவ் கேமராலேயே இப்போ அதோட சைஸ் வந்து கீழே கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் அதோட சைஸ் கீழே கொண்டு வந்துக்கிறேன். கேமரா 1 2 இப்போவும் அதில் தெரில, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போவும் நான் என்ன பண்ணுறேன், பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் என்னோடய சைஸ் இன்னமும் கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போது கேமரா 1ல் பார்ப்போம், தெரில. ஓகே, ஸோ இந்த வியூக்குள்ளே தான் வருது. இப்போ வந்து அந்த பிளாக்கிங் இருக்க சான்ஸ் இல்லை. இன்னொன்று வந்து ஃப்ளோரில் என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் போய்ட்டு ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெட்டீரியலில் செலக்ட் பண்ணிட்டு அதோட கலர் வந்து நான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிடுவோம். எடிட்டில் டெலிட் பை டைப், ஹிஸ்ட்ரி ரிமூவ். இதில் ஃப்ளோர் மேட்டில் போய்ட்டு அந்த மேட்டோட கலரை வந்து நான் ஃபுல்லாக ஒயிட் பண்ணுறேன். ஸோ எந்த சைடில் பிளாக்காக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். லைட்டில் போய்ட்டு ஷோவில் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் பிளாக்காக இருக்குது. ஸோ இந்த சைடு கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு கிரே ஸ்கேல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்டன் ரீஜன் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன், இந்த ரீஜன் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன். கொடுத்துட்டு ரெண்டு என்விரான்மெண்ட் என்னேபிள் பண்ணணும். ஸோ என்னேபிள் பண்ணிட்டு ரெண்டர் ரீஜன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இந்த லைட்டிங்கே வந்துச்சு, பேக்ரவுண்ட்லேயும் அதே ஷேடிங் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த இதை வந்து ஸ்டூடியோ மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இது இங்கே எவ்வளோ தூரம் இந்த என்விரான்மெண்ட்டு ஹைட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் நம்ம வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெர்டெக்ஸ் மோடில் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் அங்கே ரெண்டர் கேமராவில் செக் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே தான் இருக்கான்னு. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கேமரா ஷோ கேமரா கொடுத்துட்டு நம்ம கேமரா இங்கே இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை, இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பேக்ரவுண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னா இதை வந்து லைட் ஸ்டூடியோ மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.